ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 11 ஸ்லோகம் 49 தொடர்ச்சி. கண்ணன் வந்து விஸ்வரூபத்தை விட்டுவிட்டு கிருஷ்ண ரூபத்தை காட்டுகின்றான். ஸோ அந்த காட்சியை காட்டும்போது என்ன ஃபீலிங்கோட அந்த விஷயத்தை நடத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம ஞானதேவரை எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளாக போட்டு நிறைய இடத்துல சொல்லிட்டாரு. அந்த மனசே இல்லாமல் அந்த கிருஷ்ண ரூபத்தை அவன் வேணும்னு விஸ்வரூபத்தில் அண்டர் எஸ்டிமேட் பண்ணதை வரலாறு ஜெயிலிக்கவே முடியாமல் இப்படி கேட்டுட்டானே அப்படிங்கிற ஃபீலிங்கோட எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாங்க. அது அப்படியே தான் கண்டினியூ ஆகுது. இன்னும் ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்லி அப்படிப்பட்ட அந்த விஸ்வரூபத்தை அவன் விரும்பவில்லையாதலால் கிருஷ்ணரூபத்தை காட்டுகிறார் அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது அர்ஜுனன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவ்வளவும் அவன் திட்டு திட்டுன்னு திட்டி காட்டு பயலேன்னு திட்டி தூசு பயலேன்னு திட்டி எவ்வளவோ திட்டாரு. ஏய் விஸ்வரூபம் தான்டா ஒரிஜினல், இது நகலுன்னு எல்லாம் திட்டிட்டு விஸ்வரூபத்தை தான் கொண்டாடணும், அதை தான் நீ தியானம் பண்ணணும், சும்மா நாச்சுக்கும் வேணாம், இதை வச்சுக்கலாம் கிருஷ்ணரூபத்தைன்னு சொன்னதுக்கப்புறமும் கூட கிருஷ்ணரூபத்தை கிருஷ்ணனாக மாறின ரூபத்தை பார்த்த உடனே நம்மளுக்கு பயங்கர சந்தோஷமாயிடும். அந்த சந்தோஷத்தில் மறுபடியும் அடுத்த ஸ்லோகத்தில் மறுபடியும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூபத்தை கொண்டாட மறுபடியும் விஸ்வரூபம் தான்டா பெருசுன்னு அவர் சொல்ல. ஸோ இது எதுக்கு, நமக்கு தான் என்னதான் நம்ம வந்து அனைத்தையும் கண்ணனாக காண வேண்டும், விஸ்வமே கிருஷ்ண சுரூபம்தான் என்று சொன்னாலும் நம்ம தான் பார்க்க மாட்டோமே, நமக்கு பிடிச்சதை மட்டும்தான் பார்க்கறது அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அதனால மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகின்றது. சரி, இந்த ஸ்லோகத்தில் அதை கண்டினியூ பண்ணுறேன், கேளுங்க. சூரிய கிரணங்கள் சூரிய பிம்பத்திலும், மேகங்கள் ஆகாசத்திலும், நதிகளின் பிரவாகங்கள் சமுத்திரத்திலும் லயமடைவது போலே. அப்படின்னா ஆக்சுவலாக வந்து கிருஷ்ண ரூபம்தான் விஷ்ணு ரூபத்தில் லயம் அடையணும், ஏன்னா அதுதான் எல்லாத்துக்குமே பேஸ். ஸோ அதுலேருந்து தான் எல்லாம் வருது, திருப்பி அதுக்குள்ளே தான் எல்லாமே போக போகுது. விஸ்வரூபம்னா என்ன, பரமாத்மா அப்படின்னு அர்த்தம். அந்த ஆத்மஸ்வரூபத்திலிருந்து தான் இந்த மாயா உலகம் உற்பத்தியானது, திருப்பி அந்த மாயா உலகம் அதே ஆத்மஸ்வரூபத்துக்குள்ளே தான் மறைய போகுது. ஸோ இதுதான் வந்து பேசிக் லாஜிக்கு. இதுக்கு அது எக்ஸாம்பிளோட சொல்கிறாங்க, சூரிய கிரகணங்கள்லாம் சூரியனில் தான் லயனம் அடையணும், மேகங்கள் ஆகாசத்தில், நதிகளின் பிரவாகங்கள் சமுத்திரத்தில்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த மாதிரி கிருஷ்ணரூபமாய் மடித்து வைக்கப்பட்டிருந்த ஒரு சேலையை அர்ஜுனனுக்கு விஸ்வரூபமாய் விரித்து காட்டி, இங்கே கிருஷ்ணரூபம்ங்கிறது அந்த எந்த பரமாத்ம பரபிரம்மம் விஸ்வரூபமாக விரிந்ததோ அதே கிருஷ்ணரூபம் தான் வந்து, ஏன்னா கிருஷ்ணரூபத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கான, ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனால் அந்த பரபிரம்மம் நான், அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் என்பதை உணராதவர்களாக நாம் இருக்கின்றோம், அந்த கிருஷ்ணனோ அதை உணர்ந்தவனாக இருக்கின்றோம். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். அப்போ அவனை பரபிரம்மன் ரூபத்தில் இருந்தாலும் அவனை பரபிரம்மம் என்று அழைக்க வேண்டியிருக்கின்றது. ஸோ அதனால் அந்த கிருஷ்ண ரூபம் மடித்து வைக்கப்பட்டிருந்த ஒரு சேலையை அர்ஜுனனுக்கு விஸ்வரூபமாக விரித்து காட்டி, ஸோ அந்த பரபிரம்மம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா உலகமாக விரிஞ்சது. திருப்பி அவனுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னவொடனே மறுபடியும் அது சுருங்கிடுச்சு அப்படிங்கிற ஃபீலிங்கை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் அவன் கிருஷ்ண ரூபத்தை ஒரு ரூபத்தில் பார்க்கின்றான் அவன். ஆனால் நம்ம எப்படி பார்க்கணும்னா அந்த பரபிரம்மம்னே அந்த கண்ணனாக இருக்கின்றான், அவன் தான் இந்த உலகமாக இருக்கின்றான் அப்படின்னு சேர்த்து பார்க்கணும் அப்படிங்கிறது இன்னர் மீனிங். ஸோ கிருஷ்ணரூபமாய் மடித்து வைக்கப்பட்டிருந்த சேலையை அர்ஜுனனுக்காக விஸ்வரூபமாக விரித்து காட்டி, அவன் அதில் நீலங்களையும் வர்ணத்தையும் பார்த்து அதை வாங்கி கொள்ள சம்மதிக்காது போன பின் அதை திரும்பவும் மடித்து வைத்தார் போலே, மிக்க விரிவடைந்த விஸ்வத்தை எல்லாம் மறைத்துவிட்டு அந்த சுரூபத்தை அழகாக சிறுத்த கிருஷ்ணரூபமாக மாறி நின்றது. ஸோ அந்த விஸ்வரூபம் இப்போ மறுபடியும் கிருஷ்ணரூபமாக மாறி நின்று விட்டது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இது வந்து நம்ம ஞானதேவர் இதுவரைக்கும் சொன்னது. ஸோ அவருடைய ஃபீலிங்கோடு எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. ஸோ அவ்வளோ அருமையான ஒரு விஷயத்தை வெறும் கலரையும் வர்ணத்தையும் பார்த்து வேணான்னு சொன்ன மாதிரி வேண்டான்னு சொன்னதுனால மறுபடியும் வந்து அந்த விஸ்வரூபம் இப்போது மீண்டும் கிருஷ்ணரூபமாக மாறி நிற்கிறது அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இந்த கிருஷ்ணரூபமாக பார்த்ததுக்கப்புறம் அர்ஜுனன் என்ன ஃபீல் பண்ணுறான்னு பார்ப்போம். வளர்த்தி சொல்வதேன், அளவற்ற அவர் சின்ன ரூபத்தை எடுத்து பயந்து போய் இருந்த அர்ஜுனனுக்கு சமாதானத்தை செய்து வைத்தார். ஸ்வப்னத்தில் தான் ஸ்வர்க்கம் போனதாக கண்ட ஒருவன் திடீரென்று விழித்துக்கொண்டு ஆச்சரியமடைந்தது போலே அர்ஜுனனுக்கு அப்போது ஆயிற்று. ஸோ அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், பெரிய கனவு கண்டுட்டு திடீர்னு கனவுலேருந்து விழிச்சா என்ன மாறுமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சான். ஏன்னா அவனுக்கு விஸ்வரூபத்தை பார்த்து ஒரு பயம் பதட்டத்தோடலே இருந்தான் இல்லையா. இப்போ கிருஷ்ணரூபத்தை பார்க்கப்பட்ட உடனே அப்பா மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துட்டேன்டா அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவனுக்கு கிடைச்சிருக்கு.
அர்ஜுனனுக்கு அப்போது ஆயிற்று. ஸ்ரீ குரு கிருபை செய்த மாத்திரத்தில் பிரபஞ்ச ஞானம் நசித்து போய் சகல தத்துவ ஞானத்தின் ஸ்பூர்த்தி ஏற்படுவது போலே அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரூபத்தை பார்த்தான். அதாவது ஸ்ரீ குருவின் தர்சனம் கிருபை ஏற்பட்ட மாத்திரத்தில் பிரபாஞ்சீக ஞானம் நசித்து போய் பராமாத்திக ஞானம் உனக்குள் அரங்கேறும். இது வந்து ரொம்ப பிரதானமாக அடிக்கடி, அதுவும் ஒரு பர்டிகுலர்லி இங்கே வலியுறுத்தி சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். அந்த குரு கிருபைக்கு அப்படி என்னதான் இருக்கின்றது? அது என்ன, குரு கிருபை கிடைச்சவொடனே எல்லா ஞானமும் நசித்து போயிடும். நாங்கள் வருஷக்கணக்காக போராடிட்டு இருக்கோம், தியானம் பண்ணுறோம், தவம் பண்ணுறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஒரு லைக்ஸும் போக மாட்டேங்குது, ஒரு டிஸ்லைக்ஸும் போக மாட்டேங்குது. பின்ன ஒரு குரு கிருபை கிடைச்சா மட்டும் எல்லாம் காணாமல் போயிடும், அது எப்படி அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரலாம். ஸோ சிம்பிள், குரு கிருபை அப்படின்னா அவர் சொல்லிக் கொடுக்குற அந்த ஞானம் அப்படிங்கிறத விட அந்த ஞானத்திலே நானெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு, எத்தனை நாளாக நாங்கள் பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு தெரியாத ஞானமா, எல்லாம் வந்தால் கூட எனக்கு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் போகலையே அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பேங்க. பட் ஹூ இஸ் குருன்னா, ஹீ இஸ் அ மேன் ஹூ இஸ் லிவிங் லைக் தட், அதாவது லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாமல் பியூர் லவ்வோட வாழுகின்ற ஒருவன் குரு. அப்போ குரு கிருபைனா என்ன? குரு மேல உனக்கு பக்தி வந்தா அதுக்கு பேர் குரு கிருபை. அவங்களுக்கு டிஃப்ரெண்டா தெரியலாம், என்னையா குரு கிருபைன்னா அவர் நமக்கு காட்டுறது, நீ என்ன சிஷ்யம் வந்து பக்த குரு மேல பக்தி பண்றது அப்படிங்கிற. அப்படின்னா குரு கிருபை என்பது மழையென வருஷித்து கொண்டேதான் இருக்கும். அது எவருக்கு போய் சேரும் என்றால் குடையை எடுப்பவனுக்கு. மழை பெஞ்சிருக்கு, குடை பிடிச்சேன்னா உனக்கு எப்படி போய் சேரும்? இப்ப குடை எடுக்கிறதுன்னா என்னன்னா அதை புரிந்து கொள்ளுதல், குருவை புரிந்து கொள்ளுதல், ஆத்ம ஞானத்தில் வாழுகின்ற அந்த அற்புதத்தை புரிந்து கொள்ளுதல். அப்போ அவர் மேல் ஆசை கொள்ளுதல், பக்தி கொள்ளுதல், வாழ்ந்தால் அவரை போல் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை கொள்ளுதல். ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அவர் என்ன கிருபை பண்ணுறது, இந்த ஆசை வந்த மாத்திரத்தில் நீ அதுவாகவே மாறிடுவிய. ஸோ இட் இஸ் எ குரு கிருபையா அல்லது இன்னொன்று அழகாக சொல்லுவாங்களே, சுய கிருபையா? ஞானத்தை அடையிறதுக்கு குரு கிருபை வேணுமா, சுய கிருபை வேணுமானா, ஃபஸ்ட்டு என் கிருபை எனக்கு வேணும், நான் ஞானம் அடையணும்னு நான் நினைக்கணுமே, நினைச்சாதானே நான் வந்து ஞானத்துக்கே போக முடியும். குரு கிருபை எவ்வளவுதான் இருந்தாலும் முதலில் எனது கிருபை எனக்கு இருந்தால் தானே நான் அவரிடையே நாடவே முடியும் என்றெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ அது வந்துருச்சு அப்படின்னா குரு கிருபை பஞ்சமில்லாமல் இருக்கின்றது, ஆட்டோமேட்டிக்காக நமது அஞ்ஞானம் நசித்து டக்குன்னு ஞானமாக மாறிவிடுகின்றது அப்படிங்கிற மாதிரி. ஸோ எப்படி அந்த மாதிரி ஒரு குரு கிருப பத்த மாத்திரத்தில் அப்படி ஒரு ஞானம் டக்குன்னு வந்துருமோ, அந்த மாதிரி தூக்கத்திலேருந்து விழிச்ச மாத்திரத்தில் அவனுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குதோ, அந்த மாதிரி அந்த விஸ்வரூபத்தை பார்த்துட்டு இருந்தவனுக்கு திடீர்னு கிருஷ்ணரூபத்தை பார்த்தவொடனே டக்குன்னு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது அப்படிங்கிறதுக்கு அந்த எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணியிருக்காங்க. அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரூபத்தை பார்த்தான். தனக்கு தன் விஸ்வரூபம் என்றும் திரை விரித்து கிருஷ்ணரூபத்தை மறைத்து கொண்டிருந்தது போலும், அத்திரை இப்போது விளக்கப்பட்டு போய் ஸ்ரீ கிருஷ்ணரூபத்தை பார்க்க பெற்றது போலும் அர்ஜுனன் எண்ணி நல்லதாயிற்றென்றான். நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, உண்மையை நாம் ஏன் பார்க்க முடியவில்லை என்றால் மாயை என்ற திரை மறைத்து விட்டதால் நான் உண்மையை பார்க்க முடியவில்லை அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம். லூசுப்பைய மாயையை பார்த்துட்டு உண்மையே, உண்மைங்கிறது விஸ்வரூபங்க, புது பையனா அர்ஜுனனை திட்டேன்னு நினைக்காதீங்க, நம்ம எல்லாத்தையும் நானே திட்டணும், நான் என்னையே திட்டிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, சரியா? ஸோ எது ஆக்சுவலாக வந்து உண்மையை மறைக்குது? விஸ்வரூபம் தான் ட்ரூத்து, அதில் இந்த மாயை தான் எனக்கு இந்த உண்மையை பார்க்க விடாமல் தடுக்குது. ஆனால் இவன் அப்படியே உள்டாவா சொல்லிட்டு இருக்கான். அதாவது இந்த கிருஷ்ணரூபம் என்பது ஆக்சுவலாக நகலுன்னு அவரே சொல்லியிருக்காரு. இந்த உண்மையமா விஸ்வரூபங்கிற மாயை வந்து இத்தனால் இவ்வளோ நேரம் மறைச்சிட்டு இருந்தது, அப்பாடா இப்போ அந்த விஷ்ணு மாயை போயிருச்சு, எனக்கு கிருஷ்ணரூபம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்ஜுனன் ஃபீல் பண்ணுகின்றான், சரியா? ஸோ ஆயிரம் தான் நாம் அனைத்தும் கண்ணன் என்ற அந்த மாபெரும் அற்புதத்தை உணர்ந்திருந்தாலும் அதை நகலாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து மாயையாக வந்திருக்கின்ற அந்த கிருஷ்ணரூபத்தை மட்டும் உண்மை என்று அல்லது அதில் மேலே மட்டும் பக்தி கொள்வதை மட்டும்தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம், நம்ம அது கூட பண்ணுறோமா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்குது. எனவே இங்கே வந்து கிருஷ்ணரூபத்தை பார்க்க போவது அந்த விஸ்வரூபத்தை மாயை என்றும் அதை மறைந்து இப்போது அவன் கிருஷ்ணரூபத்தை பார்க்க பெற்றதாக அர்ஜுனன் ஃபீல் செய்தான். ஆஹா நல்லதாயிற்றே என்று எண்ணினானாம். தான் யமனோடு யுத்தம் செய்து ஜெயம் பெற்று திரும்பினது போலும்
விஸ்வரூபத்தை பார்த்தது யமனோட யுத்தம் செய்து திரும்பினது போலும் இருந்ததா? விஸ்வரூபத்தை பார்த்தா என்ன ஃபீல் இருக்கணும்? அது இருந்தது, 2-3 நிமிஷம் இருந்தது அர்ஜுனனுக்கும், அதுவும் நல்லா தான் வர்ணித்தான். பட் மறுபடியும் யமனோடு ஜெவர் செய்து ஜெயித்தது போல் இருந்தது. எதா கிருஷ்ண ரூபத்தை பார்த்து இது நகலை பார்க்கறதுக்கா நீ அவ்வளோ கஷ்டப்பட்ட? ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை சாதித்து விட்ட ஒரு ஃபீலிங்கில் இருக்கா? அது கிருஷ்ண ரூபத்தை பார்க்கல, அது விஸ்வரூபத்தை பார்க்கும்போது இருந்திருக்கணும். ஏன்னா அதுதான் அல்டிமேட் நமக்கெல்லாம். அது அவனுக்கு தோணலை. பாவம், அவனுக்கு இப்படி தான் தோணுது. அவனுக்கு அவனுக்குன்னா நமக்கு அப்படித்தான் தோணுதுன்னு சொன்னதை நீங்கள் நினச்சிக்கணும். பெருங்காற்றோடு பந்தயம் போட்டு ஓட்டத்திலே ஜெயித்தார் போலே. காற்று வேகத்தில் நம்மளால் ஓட முடியுமா? முடிய, ஆனால் ஓடி ஜெயிச்சிட்டா இன்னொரு திருப்தி இருக்குமா? அப்படி ஒரு திருப்தி கண்ணனை பார்த்த உடனே, கிருஷ்ண ரூபத்தை பார்த்த உடனே அவனுக்கு ஏற்பட்டுடுச்சான். சப்த சமுத்திரத்தையும் தன் கையால் நீந்தி தாண்டினார் போலே. விஸ்வரூபத்தை பார்த்த பின் கிருஷ்ணரூபத்தை பார்க்க அர்ஜுனன் மிக்க சந்தோஷம் அடைந்து ஆனந்தப்பட்டு கொண்டிருந்தான். விஸ்வரூபம் மிஸ் ஆயிடுச்சேன்னு வருத்தப்பட வேண்டிய இந்த இடத்துல கிருஷ்ணரூபத்தை பார்த்துட்டு அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் கிடைச்சு, ரொம்ப பெரிய கஷ்டம் தீர்ந்த மாதிரி அவனுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்பட்டது என்று சொல்லி முடிக்கிறார். அடுத்து, பின்பு சூரியன் அஸ்தமித்தவுடன் நட்சத்திரங்களை பார்க்க பெறுவது போலே. விஸ்வரூபம் மறைந்த பிறகு சகல லோகங்களோடு பூமியை அவன் பார்த்தான். இப்போ அவனுக்கு கிளீனாக கிருஷ்ணரூபத்தை பார்த்துட்டான். இப்போ அவனுக்கு முன்னாடி இருந்த மாதிரி குருக்ஷேத்திரம், அந்த அனைத்தும் கண்ணன் என்ற அந்த விஷயம் அவனுக்கு மறைஞ்சிருச்சு. நார்மல் வேர்ல்டு, எல்லாரும் வேற வேற என்ற ஃபீலிங்கே அவன் வந்து கிட்டத்தட்ட பார்க்குறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் அஸ்தமித்தவுடன் நட்சத்திரங்களை பார்க்க பெறுவது சூப்பர் எக்ஸாம்பிள். நட்சத்திரங்கிறது வேற 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 தனித்தனியாக குட்டி குட்டியாக பெருசு பெருசாக அப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. ஆனால் சூரியன் இருக்கும்போது நட்சத்திரம் இருக்குங்க. ஆனால் சூரிய பிரகாசத்துக்கு முன்னாடி நட்சத்திரம் தெரியாதுங்க. அந்த மாதிரி விஸ்வரூபமாக பார்த்தீங்கன்னா பல்வேறு டிஃப்ரென்சஸ், மேலே கீழே உயர்ந்த நல்லவன் கெட்டவன், இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரியவே தெரியாது. எல்லாத்தையுமே கண்ணனா பார்த்துட்டீங்கன்னா சூரிய பிரகாசத்தில் எப்படி நட்சத்திரம் மறைந்து போகிறதோ அந்த மாதிரி. ஆனால் விஸ்வரூபத்தை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அனைத்தும் கண்ணன்ற ஃபீலிங் மறந்துருச்சுன்னா கண்டிப்பாக நட்சத்திரம் தான் தெரியும். அப்படின்னா வேற வேற இவன் வேற அவன் வேற நல்லவன் கெட்டவன், ஆல் தீஸ் திங்ஸ் வில் கம் இன் டு பிக்சர். அப்படி புரிஞ்சுக்கோங்க. பிறகு சாரி, விஸ்வரூபம் மறைந்த பிறகு சகல லோகங்களோடு பூமியை அவன் பார்த்தான். கண்ணை திறந்து பார்க்கும்போது முன்னிருந்தபடியே குருக்ஷேத்திரத்தையும் 2 கட்சிகளையும் தன் வம்சத்தார் நின்று கொண்டு கணக்கற்றபடி சஸ்திரங்களையும் ஆயுதங்களை பொழிவதையும் அவன் வான வருஷத்தால் ஏற்பட்ட மண்டபத்தின் கீழ் அமெரிக்கையாய் தன் ரதம் நிற்பதையும் அதன் முன் தட்டிலே கிருஷ்ணன் உட்கார்ந்திருப்பதையும் கீழே தான் நிற்பதையும் அவன் பார்த்தான். ஸோ இந்த மாதிரி முதல் இந்த விஸ்வரூபத்தை காட்டுறதுக்கு முன்னாடி அந்த ரதத்தில் கிருஷ்ணர் அது கீழே அவன் மண்டிட்டு எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னது. ஸோ அந்த விஷயத்தை திருப்பி வந்து கம்பேக் ஆயிருக்கு. அதுக்கடுத்து இப்போ அர்ஜுனன் பயங்கர ஹாப்பியாக இருக்கான், கிருஷ்ண ரூபத்தை பார்த்து அந்த சந்தோஷத்தை கொண்டாட போகிறான். அதை கண்டிப்பாக அதுக்கடுத்த ஸ்லோகத்தில் கண்ணன் கிட்ட போகிறாரு. அதையெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம்.